நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இன்னும் கிரானைட் ஒர்க்கு பார்த்திங்கன்னா இதுவும், அதுக்கு மேலே கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் டோர் வைக்கிற இடத்துல வந்து அந்த ஃப்ளோரிங் வந்து ஒரு டவுன் ஏரியா வரும், ஒரு ஹைட்டு வரும், அந்த ஃப்ளோரிங் வந்து நம்ம கிரானைட் போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன். அந்த வாஷ் பேஷன் சைஸ் பார்த்திங்கன்னா 16 inches இருக்குது. இந்த 16 வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கீழே கடப்பாக்கல் போட்டுட்டு அதுக்கு மேலே மார்பிள் போட போகிறோம். இந்த கடப்பாக்கல் எதுக்காகனா, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம காங்க்ரீட் போட்டு யூஸ் பண்ணோம், ஆனால் இப்போ வந்து எல்லாமே கடப்பாக்கல் போடுறதுனால என்ன ஆகுனா ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் என்னென்னா அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் வந்து ரொம்ப கம்மியான திக்னஸ் வந்து கிடைக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வாஷ் பேஷன் மேலே வச்சுட்டு மார்க் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கணும், ஏன்னா மார்பிள் வந்து திரும்பியும் மேலே போடுறதுனால கொஞ்சம் பெருசாக கட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாஷ் பேஷனுக்காக நம்ம கரெக்டாக கட் பண்ண போகிறோம். அந்த வாஷ் பேஷன் கவுண்டர் டாப் தான் இது, ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது தெரியாது இல்லையா இதுக்காக மார்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. இப்போ கடப்பாக்கல் வந்து நம்ம அதுக்கு மேலே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கடப்பாக்கல் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக சைஸ் கட் பண்ணிக்கணும், ஏன்னா டைல்ஸ் வந்து எதுவுமே டேமேஜ் ஆகக்கூடாது இல்லையா. அதுக்காக வந்து கடப்பாக்கல் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக நம்ம விட்டுட்டு கட் பண்ணோம். அந்த கடப்பாக்கல் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 inch இருக்கும். அந்த 1 inch கரெக்டாக ஒரு ஸ்பிரிட் லெவல் திக்னஸ்க்காக நான் கரெக்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்பிரிட் லெவலுக்காக திக்னஸ்க்காக கரெக்டாக கட் பண்ணிட்டு அதுக்கு வந்து ஃபுல்லாத்தையும் ட்ரை கட்டர் போட்டு கட் பண்ணிடுவோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா இந்த ஸ்பிரிட் லெவலில் கரெக்டாக அந்த ஸ்பிரிட் லெவலில் வாட்டர் இருக்கும், டியூப் லெவலில் இருக்கும், டியூப் லெவலில் வச்சு நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக கட்டிடுவோம். ஏன்னா ஸ்பிரிட் லெவல் பண்ணுறதுனால தான் வாட்டர் லெவல் அதுலேயே இருக்கும், அதுலேயே இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுலேருந்து பார்க்கும்போது என்னென்னா நம்ம ஒட்டுற டைல் வந்து ரொம்ப பார்த்துக்கணும். அது இல்லாமல் என்னென்னா ப்ளம்பிங் லைன் எப்படி போகுது, எலக்ட்ரிக்கல் லைன் எப்படி போகுதான்ட்டு நம்ம எல்லாத்தையும் கவனமாக பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா திரும்பி நம்ம அதில் ஏதாவது போட்டோன்னா டைல் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் பார்த்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி உடச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக உடச்சிக்கணும். உடைக்கும் போது கொஞ்சம் பொறுமையாக உடச்சி எடுத்துக்கணும். உடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டோம், க்ளீனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆல்ரெடி நம்ம கல் வந்து கட் பண்ணிட்டோம் இல்லையா, கடப்பா கல் அப்படியே எடுத்துகிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இது கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் டைல் உடையதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி வந்து இதில் டைல் ஒன்று உடஞ்சிச்சு, அந்த நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் தெரியும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நாங்கள் எதுக்காக இருந்தாலும் சேஃப்டிக்காக டைல்ஸ்லாம் வந்து எங்கள் கிட்ட ஸ்டாக் இருக்கிறதுனால திரும்பியும் அந்த பீஸ் வந்து மாற்றிடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா மார்பிள், மார்பிள் பாலிஷ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மார்பிள் நேமோட பார்த்திங்கன்னா அக்ரியா மார்பிள்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 250-1000 rupees வரைக்கும் இருக்குது. ஏன்னா அந்த வாஷ் பேஷனுக்கும் அந்த பாத்ரூமுக்கும் இந்த இந்தியன் மார்பிள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருந்தோம், ஆனால் அந்த ப்யூர் ஒயிட்ன்றது வந்து வரல. அதுக்காக தான் இந்த மார்பிள் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா வீடியோவில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரியாக தெரியலாம், ஆனால் ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா அக்ரிய மார்பிள்ன்றது வந்து ஆல்ரெடி வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கனால தான் அதோடய குவாலிட்டியான்றது என்னன்ட்டு, அதோடய அவுட்புட் என்னான்ட்டு எங்களுக்கு தெரியும். அதனால தான் வந்து இந்த கல் வாங்கணும். ஏன்னா இந்த கல் வாங்குறதுக்கு காரணம் என்னென்னா இதில் வந்து சின்ன சின்ன ஸ்டோன்ஸ், கிளாஸ் ஸ்டோன்ஸ்ன்ட்டு ஒரு ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும், அந்த ஸ்டோன்ஸ் வந்து வெளிச்சத்தில் வந்து கொஞ்சம் நல்லா தெரியும். அதுக்காக தான் இது வாங்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களே பாலிஷ் பண்ணி கொடுக்குறாங்க கடையில். அது இல்லாமல் என்னென்னா நம்ம பாலிஷ் பண்ண என்னென்னா நமக்கு ஏற்ற மாதிரி பாலிஷ் பண்ணிக்கலான்ட்டு நாங்கள் இங்கே பாலிஷ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த 19 inches வந்து நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 22 inches நான் கட் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே என்னென்னா கொஞ்சமாக கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருப்போம். ஏன்னா இது வந்து நம்ம கட் பண்ணும்போது என்னென்னா கடப்பாக்கல் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் வெளியில் வர மாதிரி மார்பிள் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது கல்ன்றது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிறதுனால தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா இது வந்து நான் கல் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் எதுவுமே வராது. அந்த பீஸ் எதுக்காக கட் பண்ணி எடுக்கிறோன்னா அதே பீஸ் வந்து நம்ம கீழே சைடில் ஒட்ட போகிறோம். அந்த பீஸ் வந்து ரொம்ப பார்த்து பத்திரமாக வச்சுக்கணும். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வாட்டி நம்ம கல் வந்து பாலிஷ் பண்ணிட்டோன்னா திரும்பி திரும்பியும் பாலிஷ் பண்ணுற அவசியம் இல்லை. அதனால தான் ஃபுல் மேலே இருக்கிற சர்ஃபேஸ் வந்து ஃபுல்லாத்தையும் நம்ம பாலிஷ் பண்ணிட்டோம். பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் கல் மீந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாலிஷ் இல்லாத கல் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதுக்காக தான் என்ன பண்ணோன்னா
ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாத்தையும் பாலிஷ் பண்ணிக்கணும். பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்னா கட் பண்ணிக்கணும். கட் பண்ணதுக்கப்புறம் கடப்பாக்கல் ஸ்டோனில் வந்து நம்ம ஹோல் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது என்னென்னா பென்சிலில் மார்க் போட்டுட்டு ஜஸ்ட் வந்து நம்ம வாட்டர் கட்டரில் எடுத்துகிட்டு திரும்பியும் அதே மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டேன்னா போதும். அந்த பாத்ரூமும் இந்த பாத்ரூம் சேம் அதே மாதிரி தான் இருந்தது. இது பக்கத்தில் இருக்க பாத்ரூம் நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பாத்ரூம் எப்படி இருந்தது, அந்த பாத்ரூம் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். இந்த பிட்டு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாக எடுக்கணும். ஏன்னா திரும்பி நம்ம ஏதாவது கொஞ்சம் நல்லா அழுத்தி தள்ளினோன்னா அந்த கல் உடஞ்சிரும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் பார்த்து வந்து ஹேண்டில் பண்ணோம். கல் வந்து கட் பண்ணியாயிடுச்சு. கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கடப்பா ஸ்டோன் மேலே நம்ம வச்சுட்டு இருக்கோம். அந்த கடப்பா ஸ்டோன் மேலே வைக்கும் போது கொஞ்சம் பார்த்து வைக்கணும். ஏன்னா அது வெறும் எல் ஷேப்பில் தான் நிற்கிறதுனால அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உடையதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்காக தான் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் திரும்பி வந்து நம்ம அது பர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கும். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு வந்து பாலிஷ் பண்ணிக்கணும். பாலிஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆஃப் ரவுண்டாக ஃபுல் ரவுண்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கணும். ஏன்னா எங்களோட வாஷ் பேஷன் மேலே அந்த டாப்பில் வந்து அந்த அவுட் சைடு உள் சைடு வந்து ஃபுல் ரவுண்டு இருக்கிறனால தான் இது வாஷ் பேஷனும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் ஃபுல் ரவுண்டு அடிச்சிட்ருக்கோம். அந்த ஃபுல் ரவுண்டு அடிக்கும்போது என்னென்னா கொஞ்சம் டைம் வந்து நார்மலாக பாலிஷோட இந்த பாலிஷோட கம்பேர் பண்ண பார்த்திங்கன்னா ஃபுல் ரவுண்டுன்றது வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் எடுக்கும். அது இல்லாமல் என்னென்னா கீழே வந்து பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், மேலேயும் பாலிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், கல் வந்து திரும்பி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேடெலாம் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா பாலிஷ் பேடு சொல்கிறேன். ஏன்னா கிரானைட்க்கு யூஸ் பண்ணுற பாலிஷ் ஷீட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் அதுக்கண்டு தனியாக ஒரு பாலிஷ் ஷீட்டு யூஸ் பண்ணோம். அது இல்லாமல் என்னென்னா கிரானைட்க்கு வந்து நம்ம நார்மலாக எந்த பாலிஷாக இருந்தாலும் போட்டு தேய்ச்சிடலாம். ஆனால் மார்பிளாக கண்டது வந்து தனியாக ஒரு பாலிஷ் ஷீட் யூஸ் பண்ணணும். அதுவே நம்ம தண்ணி போட்டு தான் வந்து பாலிஷ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அவுட்புட் வந்து அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷ் பேஷன் கீழே ஹோல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருவோம். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா நானும் வந்து நிறைய இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து கடப்பாக்கல் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கடப்பாக்கல்ல இல்லை ஸ்லாபோ ஏதோ போட்டுட்டு அதுக்கப்புறமா ஹோல்ஸ் போட்டு கட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டே கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம மார்பிளில் வேணும்னா எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படுதோ அது மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா கொஞ்சம் பர்ஃபெக்டாக அந்த வேலை பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா கீழே வந்து ஹோல் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும், நம்ம மேலேருந்து போடுற ஹோல் வந்து ஒரு மாதிரியாக போயிடும். அதுக்காக தான் வந்து கொஞ்சம் பார்த்து மார்க் பண்ணி கொஞ்சம் ட்ராயிங்லாம் நம்ம கரெக்டாக போட்டுக்கிட்டு இது வந்து இங்கே தான் வரும், அது வந்து இத்தனை இன்ச்சஸில் வருது அன்ட்டு நம்ம கரெக்டாக போட்டுக்கிட்டிங்கன்னா மேலேருந்து நீங்கள் ஹோல்ஸ் போடும்போது பர்ஃபெக்டாக உட்காந்துரும். இந்த மாதிரி கடப்பாக்கல்லில் நீங்கள் போடும்போது என்னென்னா அது இல்லாமல் இதில் அட்வான்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா வேலை வந்து கொஞ்சம் சீக்கிரமாக குயிக்காக முடியும். நீங்கள் அதுக்கப்புறமா ரெண்டு கிரானைட்டும் அப்படின்னா இந்த மேலே இருக்கிற மார்பிளும் கீழே இருக்கிறத கிரானைட்டும் திரும்பியும் ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ஹோல் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பேக் பண்ணிகிட்ருக்கேன். பேக்கிங்னா அப்படியே வந்து நம்ம கடப்பாக்கல் எடுத்துகிட்டு அப்படியே சொருவு போகிறோம். அப்படின்னா அப்படியே நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஃபிக்ஸ் பண்ண என்னென்னா அது ஃபுல் டைட்டாகும். டைட்டாகி உள்ளே இருக்கிறதெல்லாம் எல்லாமே பிதுங்கின வெளி வரும். அந்த வெளி வந்ததுனால என்னென்னா அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்சம் நல்லா வந்து பர்ஃபெக்டாக இருக்குது அன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த கார்னரில் வந்து நான் கரெக்டாக கட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் கல் வந்து கொஞ்சம் மாற்றி வைக்கிறதுனால தான் கொஞ்சம் கல் திருப்பிகிட்ருக்கேன். அந்த திருப்பும்போது என்னென்னா அந்த ஹோல்ஸ் வந்து சரியாக வரல, அப்படின்னா அந்த ஹோல்ஸ் வந்து மாறி வருது. அதுக்காக தான் இந்த மாதிரி திருப்பி வச்சிட்ருக்கேன். ஏன்னா இப்படி தான் வைக்கணும், ஆனால் கல் வந்து திருப்பி அங்கே இருந்ததுனால தான் அப்படியே எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுற்றி வச்சு நல்லாத்தையும் அழுத்தி வச்சு நம்ம தட்டிக்கணும். தட்டினதுக்கப்புறம் என்னென்னா அந்த உள்ளே வந்து அந்த எல் ஷேப்பு கார்னர் வந்து பர்ஃபெக்டான அந்த உள்ள ஜாயிண்ட்டுக்குள்ளே கரெக்டாக உள்ளே போயிடும். உள்ளே போயிடுச்சுனாலும் என்ன தொங்குறதுக்கு, அதாவது கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நல்லா வச்சு நீங்கள் தட்டிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நம்ம ஒயிட் சிமெண்ட் எடுத்துகிட்டு அதை நார்மலாக அரளிட்டு வச்சு போட்டு விட்டாலே போதும். ஆனால் ஒயிட் சிமெண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா என்னென்னா அந்த ஒயிட்டு மார்பிளில் அந்த ஒயிட்டு வந்து ஒயிட் சிமெண்ட் நம்ம அங்கங்கே நார்மலாக போட்டுட்டு பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட பிரைட்னஸ் வந்து அந்த ஒயிட்டில் வந்து தெரியும். அது இல்லாமல் என்னென்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறது என்னென்னா பிளாக் சிமெண்ட் போட்டுருவாங்க. ஆனால் பிளாக் சிமெண்ட்லாம் போடக்கூடாது, ஒயிட் சிமெண்ட் தான் போடணும்.
ஒயிட் சிமெண்ட் போட்டு தான் வந்து எந்த மார்பிளாக இருந்தாலும் மார்பிள்ன்ட்டு வந்துச்சுனாலே ஒயிட் சிமெண்ட் வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். அப்படின்னா ஒயிட் கலர் இருக்கிறது ஒயிட்டு கலருக்கு மட்டும் ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் கவுண்டர் டாப் வந்து ஃபிக்ஸிங் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஃபிட் பண்ணோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.